வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கனடாவில் வசிக்கக்கூடிய ஒரு 32 வயதான குடும்ப பெண் ஒருவர் வந்து தற்கொலைக்கு முயன்று அவரை காப்பாற்றி இருக்கின்றார்கள். இதற்கு காரணம் வந்து அவரினுடைய மூத்த சகோதரி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார், அவர் தான் இதற்கு காரணமாக இருக்கிறார். என்ன சொல்கிறீங்க, அதாவது சொந்த அக்காவே இப்படி அவருடைய தற்கொலைக்கு காரணமாகும் அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். என்ன விடயம், என்ன நடந்தது என்கின்ற முழு விவரங்களையுமே நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். நிச்சயமாக இது ஒரு பெரிய விழிப்புணர்வு பதிவாக அமையும், ஏனென்றால் இப்படியான சம்பவங்கள் அண்மை காலமாக நிறையவே பதிவாகின்றன. ஆகவே இதை எல்லாருமே கொஞ்சம் விழிப்புணர்வாக எடுத்துக்கொள்வது நல்லது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த 32 வயதான இந்த பெண் வந்து கனடாவில் திருமணம் முடித்து அங்கே இருக்கின்றார். அவருடைய மூத்த சகோதரி வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். இப்படி இருக்கின்ற பொழுது அந்த கனடாவில் இருக்கிற பெண்மணிக்கு யாழ்ப்பாண மரியாலை பகுதியில் இருந்து ஒரு காணி ஒன்றை வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. அப்போ அந்த காணியை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே அவர் வாங்க முடியாது தானே, அப்போ அதனால இங்கிருந்து அவருடைய அக்காவினூடாக வாங்கலாம் அப்படி என்று சொல்லிட்டு அவர் வந்து பணத்தை அனுப்பி அவருடைய சகோதரியினூடாக வாங்குவதற்கு முயற்சி செய்திருக்கின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது அவர் வந்து கடந்த வருடம் ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பணங்களை அனுப்பி கொண்டிருந்திருக்கிறார் அவருடைய மூத்த சகோதரிக்கு. அப்போ அனுப்புகின்ற பொழுது மொத்தமாக எவ்வளவு பணம் அனுப்பியிருக்கிறார் அப்படி என்று சொல்லி சொன்னால் 135,000 கனேடியன் டாலர். 135,000 கனேடியன் டாலர் என்கின்ற பொழுது தற்பொழுது இலங்கை காசுக்கு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 கோடிக்கு அண்ணளவாக வரும். 3 கோடியிலிருந்து ஒரு 3 கோடியே 20 லட்சத்துக்குள்ள தான் வரும். அப்போ இவ்வளோ தொகையான பணத்தை வந்து ஒரே அடியாக அனுப்ப முடியாது என்கின்ற காரணத்தினால் அவர் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பியிருக்கின்றார் தன்னுடைய சகோதரிக்கு. இந்த பணமுமே பார்த்தீங்கன்னா அவர் அங்கே கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு சிலரிட வந்து கலந்து பேசி அவர்களிடமிருந்து கடனாக பெற்றுத்தான் அவர் இந்த பணத்தை அவருக்கு அனுப்பி வைத்திருக்கின்றாரே தவிர அவர் சேர்த்து வைத்து அனுப்பியது கிடையாது. அவரும் கடனாக பெற்று அனுப்பியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அப்போ இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சகோதரி என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் காணியையும் வாங்கியிருக்கிறார், சரியா? ஆனால் காணியை வாங்கிட்டார், வாங்கினது யாரோட பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சகோதரி தன்னுடைய பெயரில் அந்த காணியை வாங்கியிருக்கிறார். காணியை வாங்கிட்டு சரி உங்களுடைய பேரில் இங்கே வாங்கலாம் இருந்தது, அதால் என்னுடைய பேரில் வாங்கிட்டேன் அப்படி என்கின்ற ஏதாவது ஒரு காரணங்கள் கூட இல்லாமல் போலியான ஒரு உறுதியொன்றை தயாரித்து, அதாவது அவருடைய தங்கச்சியினுடையதும் அவருடைய கணவருடைய பெயர்லையும் வந்து ஒரு போலியான உறுதியொன்றை தயார் அவர் அனுப்பி இருக்கின்றார். உங்களுக்கு காணி வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ இவர்களுக்குமே எதுவுமே தெரியாது இது சம்பந்தமாக. இப்படி இருக்கின்ற பொழுது கடந்த மாதம் வந்து இந்த கனடாவில் இருக்கக்கூடிய பெண்ணினுடைய கணவர் யாழ்ப்பாணத்திற்கு வந்திருக்கிறார். அப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்தவர் புதிதாக வாங்கிய காணி என்கின்ற பொழுது அதை பற்றிய எல்லா விடயங்களையும் அவர் ஆராய்ந்து பார்ப்பார் தான் இல்லையா. அப்போ அப்படி அவர் பார்க்கின்ற பொழுது தான் அவருக்கு தெரிய வந்திருக்கின்றது அந்த காணி வந்து தன்னுடைய பெயரிலேயோ அல்லது தன்னுடைய மனைவியினுடைய பெயரிலேயோ இல்லாமல் அவரனுடைய அக்காவின் பெயரில் இருக்கிறது அப்படி என்று சொல்லி. அப்போ இது சம்பந்தமாக அவரிடம் கேட்ட பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதில் கிடைக்கவில்லை. இவர்களுமே போலீசாரிடம் மற்றும் சட்டத்தரணிகளிடையெல்லாம் அணுகிய பொழுதும் அதற்கு எந்த ஒரு பலன் அளிக்காமல் அவர் திரும்பியுமாக கனடாக்கு போயிருக்கிறார். கனடாக்கு போனவர் அங்கே தன்னுடைய மனைவியுடன் வந்து வாக்குவாதப்பட்டிருக்கிறார், இப்படி இப்படிலாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி வாக்குவாதமானதை அடுத்து அந்த சகோதரிக்கு அப்போ தான் தெரிய வந்திருக்குது, அட அக்கா என்னை ஏமாற்றி விட்டார், நான் ஏமாந்து விட்டேன் என்றது வந்து அப்போதுதான் அவருக்கு தெரிந்திருக்கிறது. அதாவது அவர் உடனடியாக தன்னுடைய சகோதரியை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவருமே அதுக்கு எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல. அதாவது இல்லை இது உங்களோட காணிதான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அது அவருடைய காணிதான் என்கின்ற மாதிரி தான் அவர் வந்து பதிலளித்திருக்கிறார். இதன் பின்னர் தான் அவருக்கு தான் ஏமாந்த விடயமே தெரிய வந்திருக்கின்றது. இதுக்கு பிறகு என்ன செய்யறது, அக்காவோட கதைச்சும் தர்றா இல்லை போலீசார் சட்டத்தரணிகளிடம் போய் கதைத்துமே எந்த பிரயோசனம் இல்லை என்கின்ற பொழுது அந்த கனடாவில் இருக்கக்கூடிய பெண்மணி வந்து அந்த மனமுடைந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி அவர் தற்கொலைக்கு முயன்று தற்பொழுது வந்து அவரை காப்பாற்றி விட்டார்கள். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்படியான சம்பவங்கள் அண்மை காலங்களாக நிறையவே கூடுதலாக புலம்பெயர்ந்த உறவுகள் அங்கிருந்து நம்பி இங்கு வந்து யாரிடமாவது பணம் கொடுத்து காணிகளை கொள்வனவு செய்கின்ற பொழுது இப்படியான ஏமாற்று நடவடிக்கைகள் வந்து நடக்கின்றது. அதுவே உங்களுடைய ஒரு உறவாக இருக்கின்ற பொழுது அது இன்னுமே அதிகமாக பாதித்து விடுகின்றது, அதுதான் உண்மை. ஆகவே இனி வருகின்ற காலங்களில் உங்களை மட்டுமே நம்ம எல்லாரையுமே நம்பவும் கூடாது, அதே மாதிரி எல்லாரையும் நம்பாமலும் இருக்கக்கூடாது. அது
அதுவுமே ஆபத்து தான். ஆனாலுமே எப்பொழுதும் உங்களை மட்டுமே நீங்க நம்புவது தான் சிறந்தது. எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் உங்களினுடைய தலையீடு இருக்கட்டுக்கும், அதாவது சரி அவரிடம் ஒப்படைத்தாச்சு அவரே பார்த்துக் கொள்ளட்டும் அப்படின்னு விடாமல் உங்களுடைய தலையீடும் இருந்தால் இப்படியான ஏமாற்று நடவடிக்கைகள்ல இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.